அரசுமுறை பயணமாக ஜூலை 8 ரஷ்யா செல்கிறார் பிரதமர் மோடி. இருதரப்பு உறவு, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, விண்வெளி விவகாரம் குறித்து ரஷ்ய அதிபர் புதினிடம் ஆலோசனை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 90 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளன. கடந்த 7 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச மாநிலம் 6வது மிகப்பெரிய பொருளாதாரத்தில் இருந்து 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உயர்ந்துள்ளது என முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறினார். நில அபகரிப்பு மோசடியில் தேடப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை கைது செய்வதற்காக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக CBCID தெரிவித்துள்ளது. கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது கட்சியின் செய்தி தொடர்பாளர் வண்ண கணேசன் திடீரென மயங்கி விழுந்தார். வண்ணரப்பேட்டை ESI மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அவர் மாரடைப்பால் ஏற்கனவே இறந்தது தெரியவந்தது. பட்டா மாறுதலுக்கான அரசு யூசர் நேம், பாஸ்வேர்டு ஆகியவற்றை திருடி போலியாக பட்டா மாறுதல் வழங்கி வந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் அருண் பிரதாப், மணிகண்டன் கோவையில் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் நத்தம் அருகே ஆவிச்சிப்பட்டியில் நெல் அறுவடையில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது வயலில் இருந்த மின்கம்பம் திடீரென முறிந்து விழுந்தது. அருகே யாரும் இல்லாததால் தொழிலாளர்கள் தப்பினர். பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி, ராதிகா மர்ச்சன்ட் திருமணம் ஜூலை 12 நடக்கிறது. இதற்காக பிரம்மாண்டமாக தயார் செய்யப்பட்டுள்ள திருமண அழைப்பிதழ் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அழைப்பிதழ் வீடியோ இப்போது வைரலாகி வருகிறது. கடலூரை அடுத்த கொடிக்கலம் கிராமத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 1 மாத குழந்தையை தெருநாய் கடித்துக் கொன்றது. புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தின் உரிய அங்கீகாரமின்றி பல தனியார் பள்ளிகள் இயங்குவது ஆய்வில் தெரியவந்துள்ளது. முதற்கட்டமாக கடந்த ஆண்டு டிசம்பரில் அங்கீகாரம் பெறாத 33 தனியார் பள்ளிகளை மூட உத்தரவிட்டது. இப்போது 2வது கட்டமாக மேலும் 33 தனியார் பள்ளிகளை மூட பள்ளிக்கல்வி இயக்குநர் பிரியதர்ஷினி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி மாணவி கடந்த 2022 இறந்த விவகாரத்தில் மாணவியின் தாயிடம் இதுவரை ஏன் விசாரணை நடத்தவில்லை, நல்ல நாளுக்காக காத்திருக்கிறீர்களா என போலீசாரிடம் ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஜெய்கணேஷ் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நெல் கொள்முதல் செய்திருந்தார். ஒரு சிலருக்கு மட்டும் பணம் கொடுத்த நிலையில் தலைமறைவாகிவிட்டார். அவரை கண்டுபிடித்து பணத்தை மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திருவண்ணாமலை SP அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். நேட்டோ அமைப்பின் தலைவர் பதவிக்கு ரஷ்யா, அமெரிக்கா, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் போட்டியிட்டனர். அமெரிக்க ஆதரவு பெற்ற நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டே நேட்டோ அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். சந்திராயன் 4 திட்டத்துக்கு இஸ்ரோ தயாராகி வருகிறது. சந்திராயன் 4 விண்கலம் 2 பகுதிகளாக விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறினார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஷம்ஷாபாத் ஏர்போர்ட் காவல் நிலையத்தில் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வருபவர் பிரதீப், மைனர் பெண்களுடன் பழகி பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து மிரட்டி வந்தவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். 18வது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடரில் பார்லிமெண்ட் கூட்டத்தில் உரையாற்ற ஜனாதிபதி திரௌபதி முர்மு வந்தார். செங்கோல் முன்னே செல்ல ஜனாதிபதியை கூட்ட அரங்குக்கு அழைத்து வந்தனர். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வரவேற்றனர். பார்லிமெண்ட் கூட்டுக்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார். 60 ஆண்டுகளுக்கு பின் ஒரு அரசு தொடர்ந்து 3வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது என்றார். 50 ஆண்டுகளுக்கு முன் ஜூன் 25 நாட்டில் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டது. அரசியல் சாசனம் உடைக்கப்பட்ட கருப்பு நாள் அது என ஜனாதிபதி கூறினார். அப்போது காங்கிரஸ் MPக்கள் அமளியில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு சம்பவங்களில் முறையான விசாரணையை நடத்த அரசு ஈடுபாட்டுடன் உள்ளது. குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான தண்டனையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூறினார். வினாத்தாள் கசிவுக்கு எதிராக பார்லிமெண்டில் வலிமையான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. தேர்வு நடைமுறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவர அரசு பணியாற்றி வருகிறது என்றும் தெரிவித்தார். பார்லிமெண்ட் கூட்டுக்கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றினார். ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் உரை வளர்ச்சி மற்றும் நல்லாட்சிக்கான பாதையை காட்டும் வகையில் அமைந்திருந்தது. நாடு வளர்ச்சிப் பாதையில் செல்வதையும் நாட்டின் எதிர்காலம் குறித்த அம்சங்களும் அதில் இடம்பெற்றிருந்தன என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட செங்கோல் லோக்சபாவில் சபாநாயகர் இருக்கை அருகே வைக்கப்பட்டுள்ளது. இந்த செங்கோலை அகற்ற வேண்டும், அதற்கு பதிலாக அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என சமாஜ்வாதி கட்சி MP RK சௌத்ரி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதினார். அவரது கோரிக்கையை சபாநாயகர் நிராகரித்தார்.
லோக்சபாவில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை அகற்றக்கோரி சமாஜ்வாதி எம்பி கூறியதற்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபற்றி தமிழில் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், செங்கோல் இந்தியாவின் பெருமையான அடையாளங்களுள் ஒன்று. அதனை அகற்ற சொல்வது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான இண்டி கூட்டணி கட்சிகளின் அறியாமையை காட்டுகிறது என கூறியுள்ளார். ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என சட்டசபையில் அறிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். ஒசூர் விமான நிலையம் குறித்து மத்திய இணையமைச்சர் வி கே சிங் கடந்த 2022 ஆண்டில் தெளிவாக பதிலளித்துள்ளார். வெறும் விளம்பரத்துக்காக ஏர்போர்ட் அமைப்போம் என மீண்டும் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது யாரை ஏமாற்றுவதற்காக என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி மரணத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையின் சதி இருக்குமோ என சந்தேகப்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கடந்த 23 புதுக்கோட்டையில் பேசியிருந்தார். இதையடுத்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக ஆர் எஸ் பாரதிக்கு அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நோட்டீஸ் பெற்ற 3 நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும், இல்லை என்றால் 1 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். லோக்சபா சபாநாயகராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஓம் பிர்லாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். ஸ்டாலினின் கடிதத்தை திமுக லோக்சபா குழு தலைவர் கனிமொழி ஓம் பிர்லாவிடம் நேரில் வழங்கினார். ஒசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என சட்டசபையில் 110 விதியின் கீழ் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் அமைக்கப்படும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் குறித்து சட்டசபையில் பேச அனுமதிக்காததை கண்டித்தும், சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சட்டசபையில் விவாதம் நடத்த முதல்வர் ஸ்டாலின் தயங்குவது ஏன்? கள்ளச்சாராய மரணங்கள் 60 தாண்டியுள்ள நிலையில் இதுவரை கள்ளக்குறிச்சி சென்று மக்களை சந்திக்காதது ஏன் என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரிப்பதோடு இதற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கள்ளச்சாராய விவகாரத்தில் பெரும் புள்ளிகளுக்கு தொடர்பு உள்ளது. திமுக அரசில் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் நடுநிலையாக செயல்படாதது வருத்தம் அளிக்கிறது. மக்கள் பிரச்சினையில் அதிமுக அரசியல் செய்யாது. திமுக தான் நாடகமாடும். சிபிஐ விசாரணை கோரி மனு அளித்தோம், பரிசீலனை செய்து முடிவெடுப்பதாக கவர்னர் கூறியுள்ளார் என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி பேசினார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். ஜனநாயகம் தழைக்க துணை நிற்கும் என்று இந்த போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சட்டசபையில் விவாதிக்க வேண்டும் என்ற அதிமுகவின் ஜனநாயக கோரிக்கையை நிராகரித்து அக்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தது வன்மையான கண்டனத்துக்கு உரியது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். மக்களாட்சி முறையை தகர்த்து எதிர்க்கட்சியினரின் குரல் வழியை நசுக்கும் திமுக அரசின் எதேச்சதிகார போக்கு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களில் சீல் உடைக்கப்பட்டு அதில் கள்ளச்சாராயம் கலந்து பொய்யான சீல் ஒட்டி விற்பனை செய்யப்படுகிறது என திமுக கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். பூரண மதுவிலக்கு முடிவை துணிந்து எடுக்க வேண்டும், இந்தியாவே முதல்வர் ஸ்டாலினை திரும்பி பார்க்கும் எனவும் கூறினார். அரசு மீதான இந்த குற்றச்சாட்டுதான் கூட்டணியில் உரசலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் வாயிலாக பத்திரப்பதிவு செய்து அபகரித்து விட்டதாக எழுந்த புகாரை அடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அவர் தலைமறைவானார். சிபிசிஐடி தனிப்படை போலீசார் அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு தின பேரணி நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். இளைஞர்கள் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்துவிட்டால் வாழ்க்கை ஆரோக்கியம் கெட்டுவிடும், போதைப் பொருட்களால் நாட்டின் வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சட்டசபையில் தவறான தகவலை கூறி முதல்வரும் அமைச்சர் சிவசங்கரும் அவையை தவறாக நடத்த முயன்றுள்ளதால் உரிமை மீறல் பிரச்சினையை பாமக எம்எல்ஏக்கள் கொண்டு வருவார்கள் என்றும் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சித்திரை சாவடி அணைக்கட்டிலும் தண்ணீர் நிரம்பி வழிந்து ஓடும் நிலையில் அருகாமையில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்மட்டம் உயர ஆரம்பித்துள்ளது. தொடர் மழையின் காரணமாக கோவையில் உள்ள நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
இதன் ஒரு பகுதியாக பெரிய குளம் என்று அழைக்கப்படும் உக்கடம் குளம் வேகமாக நிரம்பி வருகிறது. கோவை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள 8 குளங்களுக்கும் தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்திலிருந்து 16 பேர் பங்கேற்கின்றனர். இவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 5 லட்சம் ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை 7 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் உதயநிதி கூறியுள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் போதை போன்ற தவறான பழக்கங்களுக்கு ஆளாகாமல் தடுக்கும் வகையில் அரசு பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தியுள்ளதாக புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்கா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகைக்கு மேல்முறையீடு செய்த மேலும் 1.48 லட்சம் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமைத் தொகை கிடைக்கும் என சட்டசபையில் அமைச்சர் உதயநிதி அறிவித்தார். ஏற்கனவே 1.13 கோடி பயனாளிகள் மகளிர் உரிமைத் தொகை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் சாராயம் இல்லாமல் அரசு நன்றாக நடக்கிறது, தமிழகத்திலும் அதைப்போல் செய்ய முதல்வர் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என பாரதிய ஜனதா முன்னாள் தேசிய செயலாளர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். செங்கோல் நிறுவும் போதும் சமாஜ்வாதி எம்பிக்கள் இதே சபையில்தான் இருந்தனர், அப்போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என மத்திய அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கேள்வி எழுப்பினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் எதிரொலிக்கும். இதனால் திமுக வார்டுக்கு ஒரு அமைச்சர், வீதிக்கு ஒரு எம்எல்ஏவை நியமித்து பணத்தை வாரி இறைக்கும் என பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராமசீனிவாசன் கூறினார். 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதே எங்கள் இலக்கு, அதை நோக்கி பயணிக்கிறோம் என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானி உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். சிகிச்சைக்கு பிறகு அத்வானி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அவர் நலமுடன் இருப்பதாகவும் தொடர்ந்து டாக்டர் குழுவினர் கண்காணித்து வருவதாகவும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையா அமைச்சரவையில் பல்வேறு சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வீர சைவலிங்காயத் மற்றும் எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கு இல்லை. எனவே மேலும் 3 துணை முதல்வர்கள் பதவி கேட்டு காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையாவுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மூத்த தலைவர் அத்வானி உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். அவரை உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து டாக்டர்களிடம் கேட்டறிந்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே 1999 நடந்த கார்கில் போரில் இந்திய வீரர்கள் தங்கள் இன்னுயிரை நேத்து நம் மண்ணை காத்தனர். கார்கில் போர் வெற்றியின் வெள்ளை விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று காலை டெல்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ராணுவ வீரர்கள் பைக் பேரணி புறப்பட்டனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு ஜெய்சங்கர் பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும், மீனவர்களின் நலன் காப்பதில் மத்திய அரசு அதிகபட்ச முன்னுரிமை தருகிறது என கடிதத்தில் கூறியுள்ளார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பீகார் தலைநகர் பாட்னாவில் 2 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். கைதான மணீஷ் பிரகாஷ், அசுதோஷ் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். லோக்சபாவிலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என கூறியதற்கு பாரதிய ஜனதா கண்டனம் தெரிவித்துள்ளது. செம்மையான ஆட்சிக்கு அடையாளமே செங்கோல்தான். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சமாஜ்வாதி எம்பி இந்தியா மற்றும் தமிழக கலாச்சாரத்தை அவமதித்துவிட்டார். செங்கோலை இழிவுபடுத்துவதை திமுக ஆதரிக்கிறதா, அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் ஷேசாத் பூனாவாலா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நிலவும் தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து வைக்க கோரி அமைச்சர் அதிஷி உண்ணாவிரதம் இருந்தார். உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். தற்போது உடல்நலம் சீரானதால் அவர் ஹாஸ்பிட்டலிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனார். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடர்கிறது. கோவை குற்றாலம் இன்னும் சில நாட்களுக்கு திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றும், அடுத்த அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் யாரும் கோவை குற்றாலத்தை நோக்கி வர வேண்டாம் எனவும் வனத்துறை தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காங்கிநல்லூர் செல்லியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்கள் அலகு குத்தி அந்தரத்தில் தொங்கியபடி அம்மனுக்கு மாலை அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்க உள்ளார். முதற்கட்டமாக சென்னை திருவான்மையூரில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை விழா நடக்கிறது. இதில் 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த விழாவுக்கு பாதுகாப்பு கேட்டு திருவான்மியூர் போலீஸ் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி எம்ஆர் பாளையம் யானைகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் யானைகள் இருக்கும் சூழலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் வகையில் மழைச்சாரல் போல் யானைகள் மீது தண்ணீர் தெளிக்கும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட வனத்துறை அதிகாரி தெரிவித்தார்.
ஸ்ரீபெரும்புதூர் ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் திருமணமான பெண்களை பணிக்கமர்த்துவதில்லை என்ற புகார் எழுந்தது. இதனையடுத்து தங்கள் ஆலையில் புதிதாக பணியமர்த்தப்பட்டவர்களில் 25% பேர் திருமணமான பெண்கள் என்று ஃபாக்ஸ்கான் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. தமிழகம் இல்லம் தேடி கல்வி என்பதை மறந்து இல்லம் தேடி சாராயம் என்பது போல் மாறிவிட்டது. கள்ளச்சாராய மரணத்தில் அரசு தோற்றுப்போய்விட்டது. அரசின் இயலாமை மரணத்திற்கு பொறுப்பு என்பதற்காகத்தான் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை அளித்துள்ளனர் என எவிடன்ஸ் அமைப்பின் இயக்குநர் கதிர் தெரிவித்தார். தமிழகத்தில் இன்று முதல் ஜூலை 3 வரை ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சரவணன் தலைமையில் நடந்தது. இந்த முகாமில் சோளிங்கர் மற்றும் சுற்றுப்பகுதியில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர். திருச்சி கொள்ளிடம் பாலத்தின் மேல் ரீல்ஸ் மோகத்தால் சிமெண்ட் கட்டையில் ஆபத்தான முறையில் தண்டால் எடுக்கும் இளைஞர் வீடியோ வைரலாகியுள்ளது. இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி பேராசிரியர்கள் தமிழக அரசு மற்றும் உயர்கல்வித்துறையை கண்டித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாடு வழங்கவில்லை, அதனை உடனடியாக வழங்க வலியுறுத்தினர். வேலூர் சேர்காட்டில் உள்ள தமிழக அரசின் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் 18வது பட்டமளிப்பு விழா தமிழக கவர்னரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்றது. தேசிய கடற்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் ராமதாஸ் கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரையாற்றினார். சிதம்பரம் பழைய புவனகிரி ரோடு தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஏலச்சீட்டு நடத்தி 80க்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஏமாற்றிய சுகுணா என்ற பெண் குடும்பத்தினருடன் தலைமறைவானார். சுகுணா இரவோடு இரவாக வீட்டையும் விற்று சென்றதால் சீட்டில் பணம் கட்டியவர்கள் தங்களது பணத்தை திரும்ப பெற்றுத்தரக்கோரி போலீசில் புகார் அளித்தனர். மத்திய அரசு செயல்படுத்த உள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை நிறுத்தி வைக்க கோரி புதுச்சேரியில் இண்டி கூட்டணி கட்சிகளின் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்றார். கொடைக்கானலில் பழமையான இடம் பியர் சோழா அருவி. கரடி சோலை எனப்படும் இந்த அருவியில் கடந்த காலங்களில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பராமரிக்கப்படாமல் அருவி முழுவதும் புதர்கள் மண்டியுள்ளது. பயன்பாடின்றி உள்ளதால் சமூக விரோத செயல்களும் நடைபெறுகிறது. விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வனத்துறையினருக்கு டூரிஸ்டுகள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை முடக்கிய தமிழக அரசை கண்டித்து கலெக்டர் ஆபீஸ் அலுவலகத்தை 500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னையிலிருந்து கேரள மாநிலம் எர்ணாகுளத்துக்கு 26 பயணிகளுடன் தனியார் ஆம்னி பஸ் ஒன்று புறப்பட்டு சென்றது. வெளிமாநில பதிவெண் கொண்ட இந்த பஸ்ஸை கோவை காந்திபுரம் பகுதியில் வைத்து RDO பறிமுதல் செய்தார். கோவை சுந்தராபுரம் பகுதியில் மின்கம்பம் ஒன்று திடீரென சாய்ந்து விழுந்தது. அந்த வழியாக பைக்கில் சென்றவர் மீது மின்கம்பம் விழுந்ததால் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். காயமடைந்த அவருக்கு அப்பகுதி மக்கள் முதலுதவி அளித்தனர். CCTV காட்சிகள் வைரலாகி வருகிறது. கோவை மாநகராட்சியில் பணியாற்றும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலையை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மாநகராட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். மழை நீரில் கழிவுநீரும் கலந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஊராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சியில் மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயத்தை தடுக்காத மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு மற்றும் காவல்துறை SP உள்ளிட்டோரை தண்டிக்க சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் 48 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தினை தொடங்கியுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட மக்கள் அதிகார அமைப்பினர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் மெயின் ரோட்டில் மோஞ்சுக்கல் அருகே டிரைவரின்றி பின்னோக்கி வந்த வாகனம் ரோட்டின் ஓரமாக கவிழ்ந்தது. 2-வீலரில் சென்றோர் அலறியடித்து ஓடினர். தென்காசியில் இருந்து சுரண்டை சென்ற பேருந்திற்குள் உடைந்த கண்ணாடிகள் குவியல் குவியலாக சீட்டுக்கு அடியில் கொட்டி கிடந்தது. மேலும் பேருந்திற்கு உள்ளே லைட்டுகள் எரியவில்லை. இதனால் இருட்டில் தடவியபடியே சீட்டில் உட்கார்ந்த பயணிகளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. மயிலாடுதுறை கடை வீதியில் அமைந்துள்ள மணிக்கூண்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அது வெடித்து சிதறும் என்றும் மர்ம தொலைபேசி ஒன்று காவல்துறைக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மணிக்கூண்டில் சோதனை செய்தனர். சோதனையில் வெடிகுண்டு ஏதும் சிக்காத நிலையில் இதுகுறித்து தொலைபேசியில் பேசிய மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற ஏலத்தில் திருநெய்பேர், ஒடாச்சேரி, வடகண்டம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2952 விவசாயிகள் கலந்து கொண்டு 4157 குவிண்டால் பருத்தி பஞ்சுகளை ஏலத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். இதில் பருத்தியின் விலை அதிகபட்சமாக குவிண்டாலுக்கு ₹7,409 விற்பனையானது. 2,87,27,524 மதிப்பில் 4157 குவிண்டால் பருத்தி ஏலம் விடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டையில் வீரசேகர உமையாம்பிகை ஆணி தேரோட்ட விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடந்தது. 39 ஜோடி மாட்டு வண்டிகள் இதில் பங்கேற்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கள்ளக்குறிச்சி கலெக்டர் பிரசாந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சங்கராபுரம் ஒன்றியம் பொய்க்குணம் ஊராட்சியில் பொய்க்குணம் ஜவுளிக்குப்பம் கிராமத்திற்கு இடையே அமைக்கப்பட்டு வரும் உயர்மட்ட பாலத்தின் பணிகள் குறித்தும் அதில் பயன்படுத்தப்படும் கட்டுமான பொருட்களின் தரம் மற்றும் உறுதித்தன்மை குறித்தும் இயந்திரம் மூலம் ஆய்வு மேற்கொண்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வழங்கப்படும் காலை உணவின் தரம் குறித்து கலெக்டர் ஆஷா அஜித் ஆய்வு செய்தார். மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். தென்காசி மாவட்டம் பாபூர் சத்திரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரங்களை பதிவு செய்வதற்கு லஞ்சம் பெறுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இதனை கண்டித்து மக்கள் மற்றும் விவசாயிகள் சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கணபதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி, இவரது 5 வயது மகன் நிர்மல்ராஜ் வீட்டின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்தார். அங்கு சுற்றித் திரிந்த திருநாய் ஒன்று நிர்மல்ராஜை கடித்து குதறியது. மகனை காப்பாற்ற முயன்ற பாலாஜியையும் கடித்துவிட்டு தப்பி ஓடியது. இருவரும் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள ஃபாக்ஸ்கான் தனியார் தொழிற்சாலையில் திருமணமான பெண்களை பணியமர்த்த மறுப்பதாக புகார்கள் எழுந்தன. இதுபற்றி விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய அரசின் புதிய சட்ட திருத்தங்கள் July 1 அமலுக்கு வருகிறது. இதை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 50 மேற்பட்ட வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாளை கோர்ட் புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாகவும் சென்னை ஹைகோர்ட் அருகே ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் வக்கீல்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாற்றில் தண்ணீரின் நடுவே உள்ள பாறையில் நாய் ஒன்று சிக்கிக் கொண்டது. தீயணைப்புத் துறையினர் ஆற்றின் குறுக்கே கயிறுகளை அமைத்து அப்பகுதி மக்கள் உதவியுடன் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நாயை பத்திரமாக மீட்டனர். தேனி மாவட்டத்தில் மேகமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குற்றியார், மாங்காமலை உள்பட 10 மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்ல குற்றியார் தரைப்பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். தொடர் மழை பெய்து வருவதால் காட்டாற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கியது. மலை கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த மணிமுத்தாறு பெட்டாலியனில் பணிபுரியும் காவலர் ராஜேஷ் குமரி மாவட்டம் கிராத்தூர் பகுதியில் ஏற்கனவே திருமணமாகி 2 உள்ளதை மறைத்து இளம்பெண்ணை திருமணம் செய்து ஏமாற்றினார். உண்மை தெரிந்ததால் மண்டபத்திலேயே ஊர் மக்கள் சேர்ந்து அடித்து உதைத்து போலீசில் ஒப்படைத்தனர். இந்தியாவில் தமிழகம் மற்றும் குஜராத்தில் கடலில் காற்றாலை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக 500 MW திறனில் காற்றாலை மின் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக 7,453 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று ஒரு விசைப்படையில் 8 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் செல்வராஜ் என்ற மீனவர் திடீரென படகில் மயங்கி விழுந்து இறந்துள்ளார். இதனையடுத்து சக மீனவர்கள் அவரது உடலை மீட்டு ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு கொண்டு வந்து அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடுவலூர் மோட்டூர் பகுதியில் கெங்கவள்ளி போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது மயான பகுதியில் உள்ள முட்புதருக்குள் கள்ளச்சாராயம் பாக்கெட் பதுக்கி வைத்து விற்பனை செய்த அதே ஊரைச் சேர்ந்த 48 வெங்கடேசன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் 6 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரையில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் வருகிற July 5 உழவர் தின பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடக்க உள்ளது. இதில் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து விவசாயிகள் கலந்து கொள்வது குறித்து ஆலோசனை கூட்டம் நடந்தது. தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 5,389 கன அடியாக வர தொடங்கியுள்ளது. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 121.80 அடியாக அதிகரித்துள்ளது.
முல்லை பெரியாற்றின் கரையோர பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் ஜான் செல்வராஜ் நகர் சாலையில் நம்பர் பிளேட் இல்லாத கார் ஒன்றில் அமர்ந்து மது குடித்த போதை ஆசாமிகள் காரை இடையூறாக நிறுத்திவிட்டு போதையில் தூங்கினர். அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் கார் ஸ்டார்ட் ஆகாததால் காரை தள்ளி சென்று ஓரமாக நிறுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் ஜிஆர்பி தெருவில் சாராய வேட்டை நடத்துவதாக கூறி மதுவிலக்கு டிஎஸ்பி இளங்கோவன் தலைமையில் 25 மேற்பட்ட பெண் காவலர்கள் உட்பட 60 காவலர்களை கொண்டு தனிப்படை சோதனை நடத்தினர். தனிப்படை குழுவில் அதிகாரிகள் யாரும் உள்ளே வராததால் அச்சத்தோடு சென்ற போலீசார் 10 நிமிடத்தில் இந்த சோதனையை முடித்துவிட்டு கிளம்பிச் சென்றனர். ஒடிசா மாநிலம் மிர்கார் மாவட்டத்தில் உள்ள தேவந்திகி கிராமத்தில் நேற்று மதியம் மழை பெய்தது. அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த சிலர் ஒரு ஆலமரத்தின் கீழ் தஞ்சம் அடைந்தனர். அப்போது திடீரென மின்னல் தாக்கியதில் 5 பேர் இறந்தனர். மின்னல் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் இழப்பீடு வழங்க அம்மாநில முதல்வர் மோகன் சரண் மாஜி உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பில்லூர் அணையின் முழு கொள்ளளவான 100 அடியில் 97 அடியை எட்டியது. இதனால் அணையிலிருந்து 14,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையிலும் மழை பெய்வதை ஒட்டி அங்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து சாராய வியாபாரி மணிகண்டன் தப்பியோடினார். விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட மணிகண்டன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நைசாக தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரை பிடிக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் சிறுமுகை பகுதியைச் சேர்ந்தவர் அவினாசியப்பன் விவசாயி. இவரது தோட்டத்துக்கு வண்டல் மண் ஏற்றிக்கொண்டு டிப்பர் லாரி வந்தது. லாரிக்கு பின்னால் பைக்கில் அவினாசியப்பன் சென்றார். மற்றொரு லாரிக்கு வழிவிடுவதற்காக டிப்பர் லாரி டிரைவர் லாரியை பின்னோக்கி இயக்கினார். இதில் சக்கரத்தில் சிக்கி அவினாசியப்பன் பலியானார். டிரைவர் மூர்த்தியை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். திருப்பூர் ரயில் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த பெண் உட்பட 3 பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து மதுவிலக்கு போலீசார் சோதனை செய்தனர். 3 பேரும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. 7.6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் முருகேஸ்வரி, அமீர், ஷபீர் பாஷா ஆகியோரை கைது செய்தனர். கோவை அடுத்த பேரூர் செம்மேடு அடிகளார் வீதியைச் சேர்ந்தவர் ருக்மணி, வயது 70. நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியே வந்த ருக்மணியை அங்கு வந்த காட்டு யானை துதிக்கையால் தூக்கி வீசியது. சாக்கடை கால்வாயில் விழுந்த அவர் படுகாயமடைந்தார். யானை அங்கிருந்து காட்டுக்குள் சென்றது. காயமடைந்த ருக்மணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். கோவை குரும்பபாளையம் பகுதியில் உள்ள தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு இடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. கல்லூரிக்கு தொடர்பில்லாத கும்பல் கத்தி அரிவாளுடன் வந்து தாக்கினர். பொதுமக்கள் ஒன்று கூடியதால் அந்த கும்பல் தப்பிச் சென்றது. போலீசார் வழக்கு பதிந்து மாணவர்களை தாக்கி 6 பேரை கைது செய்தனர். குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே திருமணமாகாத இயக்கத்தில் மது பழக்கத்திற்கு அடிமையாகிய மகன் ஜினு தந்தையிடம் தினமும் தகராறு செய்து வந்துள்ளார். நேற்று இரவு ஏற்பட்ட தகராறில் தேங்காய் உரிக்கும் இரும்பு கம்பியால் மகன் ஜினுவின் தலையில் தந்தை செல்வராஜ் ஆத்திரத்தில் அடித்துக் கொன்றார். பின்னர் நேராக கொல்லங்கோடு போலீசில் சரணடைந்தார். கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியில் வேகமாக வந்த ஜீப்பை வனத்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் மீது மோதிவிட்டு காரில் வந்தவர்கள் தப்ப முயன்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற வனத்துறையினர் தடாகம் வீரபாண்டி அருகே மடக்கிப்பிடித்தனர். யானை தந்தம் கடத்தி சென்றது தெரியவந்தது. பெண் உள்பட 6 பேரை கைது செய்த வனத்துறையினர் யானை தந்தத்தையும் பறிமுதல் செய்தனர். சென்னை மின்ட் பகுதியிலிருந்து திருவேற்காடுக்கு அரசு பஸ் ஒன்று புறப்பட்டு சென்றது. மதுரவாய்கள் அடுத்து ஆலப்பாக்கம் பகுதியில் சென்றபோது சாலையோரம் நடந்து சென்ற இளைஞர் மீது மோதியது. இதில் அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். விபத்தை ஏற்படுத்திய பஸ் டிரைவர் கருணாநிதி என்பவரை போலீசார் கைது செய்தனர். கத்தார் தலைநகர் தோகாவிலிருந்து சென்னைக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். கென்யாவைச் சேர்ந்த 30 வயது பெண் ஒருவர் ஷூக்களில் மறைத்து கடத்தி வந்த 22 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.2 கிலோ கொகைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். அந்த பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிரமாக விசாரிக்கின்றனர். சென்னை புளியந்தோப்பு ஆடுதொட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த சுரேஷ், பிரேம்குமார், அருண், தமிழரசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அமெரிக்க ராணுவத்தின் ரகசிய ஆவணங்களை வெளியிட்டது தொடர்பாக 14 ஆண்டுகளாக நடந்த சட்ட போராட்டங்களுக்கு பின் விக்கிலீக்ஸ் இணைய செய்தி நிறுவனத்தின் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே நேற்று விடுதலை செய்யப்பட்டார்.
லண்டன் சிறையில் 62 மாதங்கள் சிறையில் இருந்ததை கணக்கில் எடுத்துக்கொண்டு அசாஞ்சேயை விடுவித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ரஷ்யாவில் பயணிகள் ரயில் ஒன்றின் 9 பெட்டிகள் திடீரென தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. இந்த சம்பவத்தில் ரயிலில் பயணித்த 70 மேற்பட்ட பயணிகள் சிக்கி காயமடைந்துள்ளனர். அவர்களில் 7 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 11.5 ஓவர்களில் 56 ரன் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. அடுத்ததாக களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 8.5 ஓவர்களிலேயே 1 விக்கெட்டை மட்டுமே இழந்து 60 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. தென்னிந்திய மற்றும் ஹிந்தி படங்களில் நடிக்கிறார் தமன்னா. பெங்களூருவில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 7 வகுப்பு பாட புத்தகத்தில் சிந்து பிரிவினைக்கு பிறகு இந்திய மக்களின் வாழ்க்கை என்ற தலைப்பில் தமன்னா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தமன்னா குறித்து தங்கள் குழந்தைகள் கற்க வேண்டிய விஷயம் என்ன உள்ளது என்று பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளதோடு இதுபற்றி குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளனர். உலகளவில் சினிமாவில் உயர்ந்த விருதாக ஆஸ்கர் கருதப்படுகிறது. ஆஸ்கர் கமிட்டியில் தற்போது 487 புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதில் இயக்குநர் ராஜமௌலி, இவரது மனைவி ரமா, நடிகை ஷபானா ஆஸ்மி, ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன், தயாரிப்பாளர் ரிதேஷ் எத்வானி உள்ளிட்ட இந்திய கலைஞர்களும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் ஆஸ்கர் வென்ற 19 பேரும், ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட 71 பேரும் புதிய உறுப்பினர்களாகியுள்ளனர். விஜய் சேதுபதி நடிப்பில் சமீபத்தில் வெளியாகிய வரவேற்பை பெற்ற படம் மகாராஜா. இந்த படத்தை பார்க்க மாட்டேன் என்கிறார் பாடகி சின்மயி. அவர் வெளியிட்ட பதிவில், பாலியல் வன்கொடுமை சீண்டல் பற்றி பேசும் இந்த படத்தில் வைரமுத்து பாடல் எழுதியுள்ளார். தங்களுக்கு பிடித்தமான ஒரு நபர் மீது குற்றம் சாட்டியதற்காக ஒருவரை வேலை பார்க்க விடாமல் தடை செய்யும் ஒரே துறை தமிழ் சினிமா மட்டும்தான். அதனால் இந்த படத்தை நான் பார்க்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். மீட்டு விவகாரத்தில் வைரமுத்து மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தினார் சின்மயி. தென்னிந்திய சினிமாவின் இசைக்குயில் பாடகி பி சுசீலா பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பிடித்தார். தற்போது ஓய்வில் உள்ள இவர் திருப்பதி கோயிலுக்கு சென்று முடிக்காணிக்கை செலுத்தி ஏழுமலையானை வழிபட்டார். சாமி தரிசனத்திற்கு பின் வெளியே வந்த அவர் நாராயண மந்திரம் என்ற பக்தி பாடலை பாடி மகிழ்ந்தார். ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள இந்தியன் 2 படம் July 12 ரிலீஸ் ஆகிறது. 2 தினங்களுக்கு முன் ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. மும்பையில் பேசிய ஷங்கர், இன்றைய சூழலில் இந்தியன் தாத்தா வந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் கதை. இந்தியா முழுக்க நடக்கும் பிரச்சனைகளை சொல்லி உள்ளோம். இந்த படத்துக்காக 70 நாட்கள் தினமும் 4 மணி நேரம் மேக்கப் போட்டு நடித்தார் கமல். படத்தில் ஒரு காட்சியில் கயிற்றில் தொங்கியபடி வேறொரு மொழியை பேசி கையில் வரைந்து கொண்டே நடித்தார். உலகில் யாராலும் இப்படி நடிக்க முடியாது என்றார். தமிழ், தெலுங்கு தாண்டி ஹிந்தியிலும் நடித்து வருகிறார் அதிதி ராவ். விரைவில் நடிகர் சித்தார்த்தை திருமணம் செய்ய உள்ளார். நிகழ்ச்சி ஒன்றுக்காக லண்டன் சென்றார் அதிதி. விமான நிலையத்தில் தனது லக்கேஜை எடுப்பதற்காக 2 மணி நேரம் காத்திருந்தார். ஆனால் லக்கேஜ் அவருக்கு வரவில்லையாம். இதுபற்றி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மையத்திற்கு புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் பதில் சொல்லாமல் நழுவிக் கொண்டதாக தனக்கு நேர்ந்த சங்கடத்தை வருத்தத்துடன் பதிவிட்டுள்ளாா்.